காற்றுப்புறம் வரைக்கும் கால் வரைக்கும் உதவி செய்வாரா?
உங்கள் இருவருக்கும் வாய்ப்பும் புருஷன் வீட்டில நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. இந்த ஒரு வாழ்க்கை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோமே, நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. எழுந்து அவரை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லு. உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லு. ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்களாம், அது மத்தியிலே நான் உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்ற ஒரு வசனம் நமக்கு தெரியவே. மார்க் புத்தகம் 5:34 சம்பவத்தை வாசிக்கின்றோம். 12 வருஷம் பெரும்பாலான ஒரு பெண், அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்னார். ஆகவே 12 வருட பாடு கஷ்டம் வேதனை அவள் சமாதானமாய் வாழ்ந்ததாய் சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். இன்னும் அவருடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது, நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வைத்தியர்களுக்கு செலவழித்தாளுக்கு பார்க்கிறோம், ஆனாலும் பிரமாணவில்லை. ஆகவே வாழ்க்கையில நொந்து போற ஒரு நிலைமையைத்தான் இயேசுநாதருடைய பாதத்தில் வந்து யாவரும் பார்க்காத வண்ணம் அவள் புரிந்து வந்து இயேசுநாதருடைய அங்கே தொட்டாள் என்று பார்க்கிறோம். அது ஒரு வல்லமை புறப்படுகின்றது. கர்த்தர் சொல்கிறார், வேதனை நீங்கி சுகமாயி. ஆகவே ஆண்டவர் மறுபுறத்துக்கு சொல்லுகின்ற வார்த்தைக்கு, நீ சுகமாயிரு, நீ சுகமாயிரு, நீ சுகமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். சுகமாய் குடி இருப்பீர்கள் என்று அவர் என்ன செய்தாரா, அந்த குழந்தையை
மற்ற கோயில்கள் எப்பொழுதும் மற்ற அஞ்ஞானிகள் வழிபடுவது போன்றிருக்கும் அவர்கள் கல்லால் ஒரு கோயில் நின்று கொண்டு குழந்தை கையில் ஐயா நான் என்ன செய்யும் நான் ஒரு பாண்டர் யாரும் நெறி தாய் செத்து போய்கிற இந்த பிள்ளைக்கு தாய் வேண்டும் என்று அவர் கண்ணீர் ஓட்டினார் நின்று ஒரு வார்த்தை ஆண்டு அதை தான் தெரிவிக்கிறார்கள் பார்த்தா செத்து கிடந்த இந்த தாய் கண் வைத்து பார்த்து கைந்து விட்டார் அப்பொழுது அந்த பாண்டர் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்களா என்னமா நடந்துச்சு இதுதான் இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் உண்மை நான் இறந்து போயிருக்கேன் சில தூதர்கள் வந்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள் மேலே போன உடனே ஒருவர் வெள்ளையங்கி தெரிவித்திருந்த ஒருவர் என்ன சொன்னார் என்றால் உனக்காக ஒரு வாலிபன் உன் பிள்ளையை கையில் எடுத்து வைத்துவிட்டு என்னிடத்திலே பெஞ்சு கொண்டு நின்றார் ஆகவே நீ திரும்பி போ என்று சொன்னார் இதுதான் எனக்கு தெரியும் அதுதான் இந்த கிறிஸ்துக்குள்ள ஆசிரமம் ஆகவே நீங்கள் சுகமாய் குடில் இருப்பீர்கள் என்று கருத்து சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றிருந்தார் அது காலை ஏற்படுதலை அது ஒருவேளை நாம் என்ன கடிதங்கள் நினைத்ததாக இருக்கலாம் நம்முடைய குடும்பம் எந்த இடத்துல அமைந்திருக்கிறதோ நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறதோ அது ஒருவேளை மலை வாங்கான ஒரு பாதையாக இருக்கலாம் கரண்ட் முரலான ஒரு பாதையெல்லாம் இருக்கலாம் தற்போதற்காக சரியாக நடந்து போக முடியாதவர்களுக்கு தள்ளாடி சென்றதை போல நம்முடைய ஆபத்துல வாழ்க்கை தள்ளாடி செல்கின்ற ஒரு வாழ்வாய் நமக்கு அமையலாம் இவ்வளவு பலவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம் மரண தருமாய்கள் நமக்கு அருகிலே வரலாம் தாங்கள் சொல்லுவார் ஆண்டவரே மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் என்று சொல்லுவோம் முதல்ல கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் சுகமாக குடியிருப்பீர்கள் கட்டளை கேள்விப்படுகிறார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை தொடர்ச்சியாய் மோசை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் முதலாவதாக வீட்டின் அப்பத்தை ஆசிரியை வருகிறார் நாம் குடியிருக்கின்ற வீட்டினுடைய இந்த அப்பம் தண்ணி இந்த மாதம் கர்த்தனை ஆசிரியிருக்கின்றார் என்ற நல்ல வார்த்தை நாம் உட்கொள்கின்ற உணவை கர்த்தர் மக்கள் ஆசிரியத்து கொடுக்கிறார் ஏதாவது சொல்லுங்க உங்கள் சத்துருக்களை அவர்கள் உங்கள் முன்பாக பட்டையெல்லாம் விழுவார்கள் என்று வருவார் நீங்கள் சத்துருக்களை துரத்து விடுவீர்கள் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் ஆகாரத்தை அவர் ஆசிரியத்து தருகிறாராம் இரண்டாவதாக சத்துருவை துரத்த நாம் உதவி செய்கிறார் நாம் விரோதமாய் சத்துருக்கள் உண்டு குறிப்பாய் சத்துருவாய் நம்முடைய நிம்மதியை விரும்புவதற்காக சமாதானத்தை கேட்பதற்காக நன்றாக வாழ்கின்ற வாழ்க்கையில மாற்று பாதைகளை தயார் செய்வதற்காக குறுப்பு பாதைகளை தயார் செய்வதற்காக ஆலயத்துக்கு வர விடாமல் இருப்பதற்காக அநேக காரியங்களை அவன் மேற்கொள்ளலாம் சத்துருவை துரத்த உதவி செய்கிறார் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் ஆகாரத்தை திருப்தியாக சாப்பிட்டு சத்துருவை துரத்துவீர்கள் ஒன்பதாம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலரும் பெருகவும் பண்ணி மூன்றாவது சொல்லுகிறார் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் வீட்டின் ஆகாரத்தை நீங்கள் திருப்தியாக சாப்பிடுவீர்கள் அப்படி என்ன சொன்னார் சத்துருவை துரத்துவீர்கள் இப்படி சொல்லிக் கொடுக்கின்றார் நான் உங்களை இருப்பேன் கண்ணோக்கமாக இருப்பேன் கண்ணோக்கமாக இருப்பேன் என்னுடைய பார்வையை நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் உங்களை
అన్యాయ కార్యం, పురవాల కార్యం, వేదలకు మార్పుల కార్యం, క్రిస్తవులకు ఉన్నార కార్యం మాత్రం నీ వెలుగు నిలిపేయడైనా உங்கள் தேசத்துல நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்ற ஒரு செய்தி காலை கொண்டு ஆண்டவரே உங்கள் ஆலயத்துல நான் வந்திருக்கின்றேன். எவ்வளவோ பாடுகளோ எவ்வளவோ பிரச்சனைகளோ உங்கள் சமூகத்துல நான் வந்திருக்கின்றேன் ஐயா என்று சொல்லி இந்த காலை கொண்டு தேவனுடைய சமூகத்துல நான் வந்திருப்பேன் ஐயா. நம்ம கர்த்தர் நான் சொல்லுங்க நல்ல ஒரு வார்த்தை, சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆட்கொண்டு வழிநடத்தி செய்வாராக, தேவையாக.